காவல்துறையினர் வந்து பொதுமக்களை வந்து அடிக்கலாமன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா அது மாதிரி அவங்களுக்கு அடிக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து சட்டத்துல கொடுக்கப்படல. அதை தவிர்த்து ஒரு நபரை வந்து தண்டிக்கிறதுக்கான உரிமை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை தவிர்த்து வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். காவல்துறையினர் வந்து ஒரு இடத்துல மட்டும் அவங்களோட அந்த ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம். எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நபரை கைது செய்யற சமயத்துல குற்ற விசாரணை முறைச்சட்டத்துல பிரிவு 46 ஒரு நபரை வந்து கைது பண்றப்போ அவர் வந்து அந்த கைதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அதற்கான அந்த நெசசரி எஃபெக்ட போட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாமே சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் வந்து அடிக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி ஒருவேளை அவங்களால வந்து ஒரு காவல்துறையினரால் யாராவது பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட வந்து நம்ம புகார் தரணும். ஒருவேளை அங்க வந்து புகார் எடுத்துக்கல அப்படின்னா நீங்க அடுத்தது நீதிமன்றத்துல நடுவர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுக்கலாம். அங்கேயும் வந்து அதுக்கான அந்த ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற சமயத்துல நீங்க வந்து அவங்க மேல ஒரு லா சூட் போடுறதுக்கான ஒரு அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. அதை தவிர்த்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்